அப்போ இறைவன் யார் அப்படின்னா எப்படி இருப்பார், எந்த ரூபத்தில் இருப்பார் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது ஒரு ரூபத்தை சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க இறைவனை அப்படின்னா ஒரு ஒளியாகவும் ஒரு சவுண்டாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த இறை சக்திங்கிறது ஒரு அண்டம், அண்டத்தில் ஒரு இருட்டு, இருட்டில் இந்த ஆன்மா பிறப்பெடுக்குது. பிறப்பெடுக்கும்போது இங்கே வரும்போது மழை பெய்யுது, மழை மூலியமாக வருது. அதான் மழை வந்து கோடி யுத்தம் சொல்லுவாங்க, அதை நாத வந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல முடியும். அப்போ அந்த தண்ணி நம்ம மழை பெய்யும்போது குடிச்சு வச்சோம்னா அதில் சில உயிர்கள் பூச்சிகள் உற்பத்தி ஆகுது, உயிராக ஆகுது. அப்போ இந்த உயிர்களாக ஆகப்பட்டது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிமாண வளர்ச்சியை ஏற்படுத்துது. பில்லு புழுவாயி பூச்சாயி மரமாய் செடியான்னு நம்ம சிவபுராணத்தில் படிச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த உயிர்கள் அனைத்துமே பரிமாண வளர்ச்சியை ஏற்படுத்திட்டு வருது. அப்போது இந்த உயிர்கள் பரிமாண வளர்ச்சியை ஏற்படும் போது இந்த பிறப்பில் பலவிதமான பிறப்புகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பிறப்புலையும் ஒவ்வொரு பிறப்பை மாற்றி மாற்றி பிறவி எடுத்து எடுத்து கடைசியாக சொல்லப்படுறது மனித பிறப்பு. இந்த மனித பிறப்பில் வாழ்க்கையில் மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போகணும், அதுக்கு தான் இந்த பிறப்பு எடுத்தது. இந்த பிறப்பில் இந்த பிறவி மறுபிறவி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம். மறுபிறவினா என்ன அப்படின்னா, நம்ம உடல் இந்த பூத உடல் ஐந்து உடலாக இருக்குது. இதுக்குள்ளார ஐந்து உடலாக இருக்குது. இதில் ஒரு உடல் பூத உடல், ஒரு உடல் அதாவது சூட்சும உடல், ஒரு உடல் சொர்க்க உடல், ஒரு உடல் நரக உடல், இன்னொரு உடல் சிவனோட தன்மையில் இறையாக கலக்கிறது. இந்த அஞ்சு விதமான உடலும் ஒவ்வொன்றும் பரிபூர்ணம் பெற்றால் மட்டுமே நாம் பிறவி எடுக்காமல் மறுபிறவி எடுக்காமல் சிவனோடு கலக்க முடியும். அப்போ இந்த அஞ்சு விதமான உடலும் எப்படி போய் சேரும் அப்படின்னா, பாவ புண்ணியங்களை பொறுத்தே போய் சேரும். பாவ புண்ணியம் போது நாம் செய்த தவறுகள் நல்லது கெட்டது எல்லாம் கலந்தது தான். நம்ம தெரிஞ்சு செய்வோம், தெரியாமல் செஞ்சுருப்போம். அப்போ இதுவரைக்கும் தெரிஞ்சு செஞ்சது எத்தனையோ, தெரியாது செஞ்சது எத்தனையோ. இனியாவது இந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இதிலிருந்து செய்யாமல் இருக்கணும், தீவினைகளை செய்யாமல் இருக்கணும். ஒரு விஷயம் பாருங்கள், சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லது வந்துடும், ஒரு கெட்டதை விதைச்சிங்கன்னா கெட்டது வந்துடும். இது வந்து எது நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை திரும்பி வரும். இது இந்த பூமியில் இயற்கை, இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்துவிடும். நன்மைன்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த நன்மை உங்களை தேடி வரும், தீமைன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தீமை தேடி வரும். இது வந்து ஷூ, இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இல்லைங்கயா, பக்கத்து வீடு வர பயங்கரமாக வாழ்கிறான், எல்லாமே அக்கிரமமாகவே பண்ணுறான், அவன் குடும்பம்லாம் நல்லா இருக்குது, எங்களுக்கு மட்டும்தாங்க ஏன் பெரிய பாதிப்பாகவே வருது. உண்மைதான், அவன் பண்ணாலும் அதை மறந்து போயிட்டே இருக்கிறான், பின்னால் அவன் தண்டனை அனுபவிக்க போகிறான். நீங்கள் பண்ணாமையே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, நல்லா புரிஞ்சு. இங்கே தான் விஷயமே இருக்குது. நீங்கள் பண்ணாமையே தப்பு தப்பாக என்னெல்லாம் என்றீங்களோ அதுவே தான் வினை. நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் வினை.